சத்தியா வந்துச்சே இந்த பையனை பாருங்க தாடி வச்சிருக்கான் ஏதோ இன்னைக்கு முத நாளுங்கிறதுனால அவனை விட்டுட்டு போறான் ஏன் தாடி வளர்க்குறது தெரியுமா பசங்கெல்லாம் ஏன் தாடி வளர்க்குறது தெரியுங்களாங்க ஏப்பா அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு யாரும் முத்தமிட கூடாது என்பதற்காக எங்களுக்கு நாங்களே அமைத்து கொண்ட முள் வேலி இந்த தாடி அப்ப காதல் பெயிலியர் அப்படி சொல்லு டேய் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கி ஜெயின் பண்ணாமதிரி இதுக்கு ஒரு கதை வேற சொல்லிக்கிட்டு கேட்க சரிங்க இப்போ காதல் நீ வச்சிருக்குது ஒரு தாடி அதுக்கு பின்னாடி இருப்பது ஒரு லேடி இது எப்படி நீ அப்புறமா சோ சேரு சோடி இந்த பாட்டில் காணா மூடி இந்த குடும்பத்து வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க உண்மையாகவே இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஆனவங்க வீட்டில் என்னங்க நடக்குது இந்த அக்காவும் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மாமாவும் இருக்காங்க இவங்க வீட்டில் அந்த அக்கா வீட்டிலேருந்து மட்டும் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்க கூட பிறந்த யாராவது வீட்டுக்கு வரட்டுன்னு வச்சுங்கண்ணே அக்கா வீட்டில் இந்த யோசனை அதற்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் பாருங்கள் அது மாதிரி அப்படி பிரைட்டாக நிற்பாங்க எங்க எங்கள் அப்பா வந்திருக்காங்க எங்கள் அம்மா வந்திருக்காங்க உங்கள் மச்சா வந்திருக்காப்புல போய் கறியை வாங்குங்க மீனை வாங்குங்க அதை பிடிச்சிட்டு வாங்க இதை பிடிச்சிட்டு வாங்க அது வரைக்கும் நம்ம ஆளை யோசிப்பான் என்னடா அவ்வளோதான் சொல்கிறான்ட்டு ஆ உங்கள் கொழுந்தியாக வந்திருக்காங்க அதில் தான் நம்ம ஆளை ஓடி போய் இதெல்லாம் வாங்கி அந்த கொடுத்து நல்லா சமைச்சி போட்டு யார் வீட்டுக்கு அந்த அக்கா வீட்லேருந்து வந்தவங்களுக்கு சமைச்ச போட்டு திருப்தி அனுப்புவாங்க இதுவே நம்ம வீட்லேருந்து நம்ம ஆயோ நம்ம அப்பனோ வரட்டும் நல்ல யேசுனா அதுக்கு பின்னாடி தெரிஞ்ச வெளிச்சம் இருக்கு பாருங்க அது ஜீரோ பாயிண்ட்டுக்கு மாறிடும் அந்த அக்கா சொல்லுவோம் எங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க அது என்னென்னு தெரில இன்னைக்குன்னு பார்த்தா குது 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 குதுன்னு வருதுங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டேங்க குது குதுன்னு ஒரு நோயே இல்லையாங்க அப்படியே அந்த முனையில் இருக்கிற கடையில் ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுத்து வத்தி விடுங்க இதுதான் இன்னைக்கு திருமண வாழ்க்கையே உங்கள் வீட்டு ஆள் வந்தால் கறியை வாங்குறது மீனை பொறிக்கிறது அள்ளி சாப்பிட்றது நம்ம வீட்டு ஆளுக்கு வந்தால் குது குதுன்னு குப்பரை படித்து அதுலேயும் என் பொட்டாடி சொல்கிறா உங்கள் அண்ணன் தம்பி வந்தானா நாலு இட்லி வாங்கி கொடுத்து அப்படியே ரிட்டன் எங்கள் அண்ணன் என்ன டவுன் போய் சார் ரிவர்ஸ் கேர் போட்டு போகிறதுக்கு

கெடான்னு சொல்லாதாங்கங்க ஆம்பளை ஆடுன்னு சொல்லுங்க என்னடா எல்லாத்தையும் மாத்துறாங்க ஆம்பளை ஆடு சரி இன்னைக்கு நம்மள்கிட்ட லாரி இருக்கு மண்ணை வாங்கியாந்து வச்சு வீடு கட்டுறோங்க அந்த காலத்தில் லாரி இல்லை ஆற்றுல இருந்து மண் எடுத்துகிட்டு வரணுமா இல்லை ஒரு இடத்துல இருந்து மண் எடுக்கணுன்னா ஒரு வண்டியில் வச்சு மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாட்டு வண்டியில் எந்த மாட்டை கட்டுவோம் காளை மாடு ஆம்பளை மாடுன்னு சொல்லுங்க கோழிக்கு ஆம்பளை கோழி ஆட்டுக்கு ஆம்பளை ஆடு அந்த மாடு இருக்குது பாருங்க ஆம்பளை மாடு அது அவ்வளோ தூரம் மண்ணை அள்ளி அந்த போட்டு அந்த வீடு ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அது காரணமாக இருக்குங்க அதில் கிரகப்பிரவேசம்னு ஒன்று வைப்பாங்க ஆமாம் இந்த கஷ்டப்பட்டு உழைச்சிச்சு பாருங்க நம்ம ஆம்பளை மாடு அதை தூக்கி கொண்டு போய் கொல்லப்பக்கம் கட்டுவாங்க எங்கேருந்தோ ஒரு பொம்பளை மாட்டை கொண்டு வந்துட்டு உள்றப்போ 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 கொஞ்சோண்டு குரோமியம் கொடு சட்டியோட திருறாங்க ஓ விடு 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 விளங்கணும் விடு அதுலயும் பாரதம்பி ஜல்லிக்கட்டுல காலமாட்டத்தான் அவுத்து விடுவான உடைய பசுமாட்ட அவுத்து விட மாட்டான் ஏன் பசுமாட்டை ஊத்து விட மாட்டான் அவுத்து விட்டான் நிப்பாட்டி பால் கறந்துடுவாங்க அதனால தான் காலமாட்ட அவுத்து விடுறான் கூட ஆம்பளைங்களுக்கு வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கு இல்ல மனுஷ வாழ்க்கையில் எப்படிங்க திருமணத்துக்கு முன்னாடி நிம்மதி இருக்கு இந்த பேர் வைப்பாங்க கல்யாண ஆகி கொஞ்சம் ஒரு பத்து மாசம் கழிச்சு ஒரு குழந்தை அந்த பேர் வைக்கிறதுக்கு அடிச்சுப்பாங்க பாருங்க அந்த அந்த எல்லாம் நடிகை பேர் எப்படி இருந்துச்சு நல்லா வாயில நுழையும் சாவித்ரி பத்மினி கே ஆர் விஜயா இந்த மாதிரி பேரு இப்ப என்ன வீட்டுக்குள்ள சண்டைனா என் பிள்ளைக்கு நடிகை பேர் தான் பேர் வைக்கணும்னு சண்டை இந்த காலத்தில் உள்ள நடிகை பேர்லாம் வாயில நுழையுதாங்க நுழையிலையா இன்னைக்கு இந்த ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் ஹன்சிகா மௌத்துவானி ஒரு பொம்பளை பேர் இன்னொரு பொண்ணு சில்பா சட்டி சில்பா ஷெட்டிடா இன்னும் இன்னொரு பொண்ணு பேர் தீபிகா படுகோனி தீபிகா படுகோனி ச்சே படுகோனி படுகோனி இப்போ புள்ள பிறந்துருச்சு இந்த மூணு பேரில் ஏதாவது ஒரு பேரை வைக்கணும் அந்த பிள்ளைக்கு சில்பா சட்டினே பேரை வச்சிடறாங்கன்னு வச்சுங்க இப்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணம் வயசுக்கு வரும் பத்திரிகை எப்படி கிடைக்கிறது திருநிலைச்செல்வி திருநிலை திருநிலைச்செல்வன் அலு அலுமினிய குண்டானுக்கும் மியம் புசம் படுத்ததுன்னா எழுத முடியும் அப்படியே கல்யாணம் என்ன சொம்பா வந்து பிறக்கும் என்ன மாமியா தூக்கிட்டு தூக்கிட்டாரு குடும்ப கட்டுப்பாடு பண்ண டாக்டர் என்ன கரண்டி தூக்கிட்டா வருவாரு